ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி டிவி. நம்ம இன்றைக்கி நிற்கக்கூடிய இடம் திருநெல்வேலி பாம்பே தேட்டரில் இருக்கும். தென் தமிழகமே எதிர்பார்த்திருந்த தேவராட்டம் திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட முதல் காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். இதோட ரிவ்யூவை மக்கள் அந்த படத்தை பார்த்து முதல் காட்சி ரிவ்யூ நம்ம பார்க்க இருக்கோம். என்ன சொல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் தென் மாவட்ட மக்களில் ரொம்ப பிரபலமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, இது ஒரு ஜாதி ரீதியான படமாக இருக்குமானு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு குடும்ப படம், ஒரு தம்பி அக்காவோட படம், ஒரு மச்சானோட பற்றி பேசப்படக்கூடம், ஒரு கிராமத்தானோட படம், ஒரு இப்போ பொள்ளாச்சி பாலியல் சம்மந்தம் நடந்துச்சு, அந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்படம், ஒரு குடும்பத்தோடு ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். இதை பற்றி சொல்லணும். இந்த தென் மாவட்ட மக்களில் ரொம்ப பயங்கர வரவேற்பு இருக்குது. அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. கௌதம் நடித்த படத்தில் இது ஒன்று தான் ஒரு பார்க்குற மாதிரி இருக்கு. நல்ல அன்பான படம். சூப்பர் சூப்பர் தலைவர், சூப்பர் படம். நல்லா செமையாக இருக்குண்ணே. இடவுல வரைக்கும் ரொம்ப ஸ்பீடு நல்லா இருக்கு படம். படம் உண்மையில தேவராட்டம்னா இது ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஒன்று தேவராட்டம். நல்ல படம். இது வரைக்கும் நடிக்காத பாத்திரம் அடிச்சிருக்காப்ல. கிராமத்துக்கு அதே நல்லா இருக்கு. கௌதம் கருத்து சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அமரன் தரமான சம்பவம் பண்ணிருக்காப்ல. கௌதம்னா சூப்பர். குடும்பத்தோடு வேண்டிய பார்க்க படம், சூப்பர் படம். ஆனா செம்ம திருநெல்வேலி எடுக்க வேண்டிய படம் மதுரையில் எடுத்திருக்காங்க. அது ஒண்ணு தான் எனக்கு ஒரே வருத்தம். குடும்பத்தோட நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. எல்லாரும் ஜாதி போடும் ஜாதி போடும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. அக்கா தங்கச்சி பாஸ்தா வச்சிருக்கு. ஃபேமிலியோட அந்த வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஆக்ஷன் மற்றும் குடும்ப திரைப்படம். இது கௌதம் கார்த்திக் நடிப்பில் ஒரு புதிய பரிமாணம். படம் சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக அடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ உள்ள பாலியல் பலாத்தகத்துக்கு ஏற்ற அருமையான படம், வெற்றி படம். படம் சூப்பர் படம். படம் பட்டையை கிளப்பிட்டு படம் சூப்பர் சூப்பர். பத்து நவரசங்கள் சேர்ந்து நடித்த மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர் பால் சூப்பர். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்ல படம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை வந்து அப்படியே வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுக்கணுமோ, என்ன பதிலடி கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக நம்ம முத்தியாத்தியவர் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். படம் சூப்பர், படம் சூப்பர், செமையாக இருக்கு. படம் சூப்பர், படம் சூப்பர். படம் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க படம், படம் வேற லெவல்ல. அது வேற கதையா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு படம். வித்தியாசம் நினைச்சிருக்காப்ல. டைலாக் டெலிவரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நினைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான படம்.
குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். முத்திய இயக்கத்தில் நம்ம எதிர்பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு முத்தியாசகர் ரொம்ப நன்றி, கௌதம் கார்த்திகை அவர்கள் வேறு லெவலில் காட்டியிருக்காப்புல. இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட சத்தியம் பார்க்கலாம், எந்த சாதி இதோ சாயம் பூசல் அவங்களுக்கு படம் கண்டிப்பாக குடும்பத்தோட சத்தியமாக பார்க்கலாம். நல்ல பெண்மை போட்டு விதமாக இருக்குது படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எங்கள் திரையரங்கில் வந்து தேவராட்டங்கிற படம் வந்து நிலையிலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கோம். பொதுவாக வந்து பப்ளிக்கெலாம் மக்கள் மத்தியில் என்ன ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு, இது வந்து ஒன் சைடு ஆடியன்ஸ் படம், தேவராட்டம்னு பேர் இருக்கிறனால இது வந்து ஒரு காஸ்ட் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு பரவல ஒரு பேச்சு இருந்துச்சு. இல்லை காலையில் வந்து ரசிகர்கள் பற்றி போய் நானும் இந்த படத்தை பார்த்தேன், பார்த்ததில் வந்து எல்லாம் அதை பார்த்தேன். இது வந்து ஒரு முத்தியாங்கிற ஒரு டைரக்டர் வந்து எப்போவுமே ஒரு ஜனரஞ்சமான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய டைரக்டர் அவர். இந்த கொம்பன்கிற ஒரு படம், அந்த மருந்துகள் படத்தில் எல்லாமே அவர் ஒரு ஃபேமிலி டச் உள்ள ஒரு படம். அதில் இது வந்து சுத்தமாக ஒரு காஸ்ட் ஃபீலிங்கே இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேமிலி எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்தில் வந்து விறுவிறுப்பாகவும் நல்ல கொஞ்சம் காமெடியாகவும் கொண்டு போயிருக்காரு. அதில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும் நாங்கள் ஆசைப்படும். இது வந்து ஒரு காஸ்ட் ஃபீலிங் படம் இல்லை, இது வந்து ஒரு குடும்ப பார்க்கான ஒரு படம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டேன்.